தமிழகத்தில் தளர்வுகளுடன் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் கொரோனா தொற்று குறைவாக உள்ள சென்னை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் எலக்ட்ரீஷியன், பிளம்பர்கள் மற்றும் கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர், தச்சர், ஹவுஸ் கீப்பிங் ஆகிய சுய தொழில் செய்பவர்கள் இ பதிவு அனுமதியுடன் பணிபுரிய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இ பதிவு மேற்கொள்ள eregister.tnega.org என்ற தமிழக அரசின் இணையதளத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சுய தொழில் என்ற பிரிவை தேர்வு செய்து எந்த வகை வேலை என்பதை குறிப்பிட வேண்டும். பின்னர் விண்ணப்பதாரரின் அடையாள அட்டை, முகவரி, பயணிக்கும் வாகனத்தின் விவரங்கள் ஆகியவற்றை பதிவு செய்து இ பதிவு ரசீதை பெற்றுக் கொள்ளலாம். இதனிடையே சுய தொழில் செய்வோர் உட்பட ஏராளமானோர் விண்ணப்பிப்பதால் இ பதிவு செய்யும் இணையதளம் முடங்கியது. மின் ஆளுமைத்துறை அதிகாரிகள் தற்போது இணையதளத்தை சரிசெய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முடங்கியுள்ள இ பதிவு இணையதளம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். மக்கள் வசதிக்காக மக்களுடைய ஒத்துழைப்பையும் நாம் கேட்டு அதே நேரத்தில் சில தளர்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. அந்த தளர்வுகள் ஏற்படுத்துகின்ற நேரத்தில் நம்முடைய வெப்சைட் அதாவது நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரணமாக நம்முடைய டேட்டாபேஸ் டிராஃபிக் வந்து 500,000 முதல் 6-7 லட்சம் வரை சாதாரணமாக வரும். இது வந்து ஒருவேளை நாம் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய கால்குலேஷன் வந்து 6, 12, 15 ஆனால் கூட அதை டேக்கிள் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கு எதிர்பாராத விதமாக இது 60 லட்சத்தையும் தாண்டி சென்று விட்டது. அந்த 60 லட்சம் தாண்டினால அதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணுவதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு இன்றைக்கு இது இருக்கிறது. ஆனால் ஒரு போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கு டிஎன்ஜிஏ வந்து அதில் பணியாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாலைக்குள் மக்கள் முழுமையாக அந்த சேவையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும்.